நாட்டில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை கொரோனா தொற்றுக்கு தனியார் ஆய்வகங்கள் இலவச பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுக்கு மேலும் நாற்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சுகாதாரத்துறை செயலாளர் லீலா ராஜேஷ் பேட்டி கோவிட் பாதிப்பு சுமார் மூன்று கோடி ஹைட்ரோகுளோரோக்குவின் மாத்திரைகளை இந்தியாவிடமிருந்து வாங்கியது அமெரிக்கா செய்திகள் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஊரடங்கை நீட்டிக்குமாறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்கள் அரசுக்கு ஆலோசனை கூறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உயிரையும் பாதுகாப்பதே மத்திய அரசின் முன்னுரிமை பணியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் இன்று நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரம் உள்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் இந்த ஆலோசனையில் காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அஇஅதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன் திமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் டி ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாயா மற்றும் சிவசேனா லோக் ஜன்சக்தி சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதாதள் பிஜு ஜனதாதள் அகாலிதள் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் நாட்டின் தற்போதைய நிலைமை சமூக அவசர நிலை பிரகடனம் போன்று இருப்பதால் சில கடினமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கை நீடிக்குமாறு பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இன்றைய ஆலோசனைக் கூட்டம் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறை அரசியலை பிரதிபலிப்பதாக இருந்தது என்றும் இந்தியாவின் ஜனநாயக அடித்தளம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் பலத்தை நிரூபிப்பதாக இருந்தது என்றும் அவர் கூறினார் இன்றைய ஆலோசனையில் பங்கேற்ற கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் கொள்கை முடிவுகள் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சூழ்நிலைகள் மாறிவரும் அதே நேரத்தில் பணி கலாச்சாரம் மற்றும் பணி நடைமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தாக்குதல் எழுந்துள்ள பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க அரசு உறுதியுடன் போராடி வருவதாகவும் தெரிவித்தார் திமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வறுமைக்கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் சமையல் எரிவாயு பயன்படுத்துவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் மானியமும் வழங்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநிலங்களவை குழுத் தலைவர் நவநீத கிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதங்களில் கோரியுள்ள நிதியை ஒதுக்க வேண்டுமென்று பிரதமரிடம் வலியுறுத்தியதாக கூறினார் மேலும் தமிழகத்திற்கு தேவையான மளிகை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் வட மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படுவதால் இவற்றை எடுத்து வரும் வாகனங்களை அனுமதிக்கும்படி கேட்டுக் தெரிவித்தார் அத்துடன் தமிழக அரசு சார்பில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளை பிரதமரிடம் விவரித்ததாகவும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடத்திய நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நாட்டின் அரசியல் தலைமையின் ஒருமித்த முகம் வெளிப்படுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலான தலைவர்கள் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த ஊரடங்கு உட்பட அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் இன்றைய கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பதினெட்டு தலைவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடியதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் எதிர்க்கட்சியினர் என்றும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்தாலோ அல்லது கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஊரடங்கு காலத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி சரக்குகளை எடுத்துச் செல்லுதல் மற்றும் இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளாா் ஆனால் தொழிலாளர்கள் வருகை குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குறைந்த அளவே உற்பத்தி நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருப்பதை எடுத்துரைத்துள்ள அவர் அத்தியாவசியப் பொருட்களை சிலர் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் அத்தியாவசியப் பொருட்கள் விலை உயர்ந்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அத்தியாவசியப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கான அளவு மற்றும் விலை நிர்ணயம் செய்வதோடு உற்பத்தியை அதிகரிக்கவும் விநியோகஸ்தகர்களிடம் ஆய்வு செய்யுமாறும் உள்துறை செயலாளர் தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் அரசின் நடவடிக்கைகளை மீறி அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வோர் மீது அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஏழு ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்கள் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்ய தலைமைச் செயலாளர்கள் நேரடி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்புக்கான பரிசோதனைகளை அனைத்து மக்களும் கட்டணமின்றி மேற்கொள்வதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் மற்றும் ரவீந்திர பட் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனியார் ஆய்வுக் கூடங்களில் இலவசமாக பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்குமாறும் இதற்கான கட்டணத்தை அரசே செலுத்துவதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்குமாறும் அரசை கேட்டுக்கொண்டுள்ளது தனியார் ஆய்வுக் கூடங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதை அனுமதிக்கக்கூடாது என்றும் நீதிபதி அசோக் பூஷன் தெரிவித்தார் இந்த விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நீதிமன்றத்தின் யோசனைகளை அரசிடம் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் ஏற்கனவே நூற்று பதினெட்டு ஆய்வுக்கூடங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நாற்பத்தி ஏழு தனியார் ஆய்வகங்களும் கொரோனா சோதனையை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை காணொலி காட்சி மூலம் விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முன்னிலையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்ற சுகாதார பணியாளர்களுக்கு தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் பிற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது இந்த விசாரணையின் போது ஆஜரான மத்திய அரசின் சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மருத்துவர்கள் மற்றும் பிற பணியாளர்களுக்கு தேவையான தனிநபர் பாதுகாப்பு கவசங்களும் இதர உபகரணங்களை வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மேலும் உடல் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முக கவசங்களுக்காக மருத்துவர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யக்கூடாது என மத்திய அரசு மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை அளிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் குழு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக ஏற்கனவே பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டு ஒன்று முதல் ஏட்டாம் வகுப்பு வரை தேர்வு நடத்தாமலேயே தேர்ச்சி அடைய செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை பயில்வோரை தேர்ச்சி அடைய செய்யுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராம்விலாஸ் பாஸ்வான் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தற்போதைய ஊரடங்கு காலம் முடியும் உள்ள இம்மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மேலும் நான்கு வாரங்களுக்கு அனைத்து கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது தடை உத்தரவை மீறி வழிபாட்டு தலங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் மக்கள் கூடுகின்றனரா என்பதை ட்ரோன் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கொரோனா பாதிப்பிலிருந்து எப்படி மீண்டு வருவது மக்கள் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதை ஊக்குவிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அமைச்சர்கள் கருத்து தெரிவித்ததாக அமைச்சர்கள் குழுவின் தலைவரான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவுவது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அரசுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டுமே விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கோரிக்கைகளுக்கு தமது டுவிட்டர் பதிவில் பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ஊரடங்கு காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநா சர்வதேச விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்காக தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார் மேலும் சோதனையான இந்த காலகட்டத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து வரும் அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்த ஹர்தீப் சிங் பூரி அனைவரும் ஒன்றிணைந்து கோவிட் அபாயத்திலிருந்து விடுபட்டு வலிமையானவர்களாக உருவெடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு முதல் இருபத்தி ஒன்று நாள் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சரக்கு விமானங்கள் மற்றும் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டுமென அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாநில மக்களுக்கு இன்று உரையாற்றிய அவர் ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களுக்காக தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க இதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருக்குமாறு வலியுறுத்தினார் எனினும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வீடுகளை விட்டு வெளியே வருவோர் கட்டாய முகக்கவசம் அணிந்து வருமாறு அவர் கொண்டார் ராணுவ சுகாதார பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஓய்வு பெற்ற செவிலியர்கள் மற்றும் வார்டு பணியாளர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முன்வருமாறும் உத்தவ் தாக்கரே வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் இன்று மேலும் நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் வெளிநாட்டினர் ஏழு பேர் உட்பட அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார் இன்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் மேலும் கொரோனா தொற்று காரணமாக இன்று ஒருவர் உயிரிழந்திருப்பதன் மூலம் இதுவரை தமிழ்நாட்டில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர் ஐந்து பேரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுவரைக்கும் டெஸ்ட் செய்த சாம்பிள்ஸ் எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நேற்று வரைக்கும் டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ் அறுநூத்தி தொண்ணூறு இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள் நாற்பத்தி எட்டு ஆக மொத்தம் வந்து, பாசிட்டிவ் சாம்பிள் ஒரே எட்டு அதில ரெண்டு பேர் வந்து ஒரே குழுவா டெல்லி பயணித்தவர் அவர்களுடைய தொற்று முப்பத்தி மூணு இதுல ஒரு ஃபாரினர் மலேசியன் நேஷனல் அவரும் இருக்காரு ஆக 42 வந்து ஒரே தொற்று ஒரே குழுவுல இருந்து வந்த சாம்பிள் கொரோனா தொற்றால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று பதினான்காக உள்ளது இதுவரை பத்து பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஆயிரத்து பதினெட்டு பேர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர் இம்மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் வேலூர் மாவட்டத்தில் உயிரிழந்தவரையும் சேர்த்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முன்னூற்று நாற்பத்தி மூன்றும் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்றால் உலகளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளது இந்த தொற்றால் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் இதுவரை பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நியூயார்க் நகரில் மட்டும் நேற்று எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்டுள்ளோரின் தாண்டியுள்ளது ஸ்பெயினில் இந்த தொற்றால் இன்று ஒரே நாளில் ஐநூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து அந்நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்தாக அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தாலியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழு ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றால் பிரான்சும் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு பத்தாயிரத்தை தாண்டியுள்ளது பிரான்சில் ஒரே நாளில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பானில் கொரோனா தொற்றால் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்றை கட்டுப்படுத்த தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட அந்நாட்டின் ஆறு முக்கிய பகுதிகளிலும் பிரதமர் சின்ஷோ அபே அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஒரே நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை தாண்டியுள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் டென்மார்க்கில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு தொற்று ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படுவதாகவும் டென்மார்க் அரசு கூறியுள்ளது முதல்கட்டமாக பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சிங்கப்பூரில் பதினோரு இந்தியர்கள் உட்பட நூற்றாறு பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் தற்காலிக காய்கறி சந்தையின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி அரங்கை முதலமைச்சர் நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் அங்கு முக்கிய சந்தைகளில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் புதிய பேருந்து நிலையத்தில் காய்கறி சந்தை செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அங்கு வரும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கிருமிநாசினி நாசினி பாதையை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் காய்கறி வாங்கி செல்லும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு செய்தார் அப்போது புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடனிருந்தனா் வேலூர் மாவட்டத்தில் நாளை முதல் காய்கறி கடைகள் பெட்ரோல் பங்குகள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டும் திறந்திருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மளிகை கடைகள் பல்பொருள் அங்காடிகள் ஞாயிறு திங்கள் வியாழன் ஆகிய மூன்று நாட்களுக்கு மட்டும் திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மருந்து கடைகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் பால் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் தினசரி இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு முழுவதும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்கள் செயல்பட அனுமதியில்லை என்று மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் சுந்தரம் இன்று மாலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் அம்மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து வயது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுதவிர ஆறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடன் இணைந்து சுமார் ஏழாயிரம் நடமாடும் மளிகை காய்கறி கடைகள் தொடங்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் பொதுமக்கள் வெளியே வரலாம் என்றும் அப்போதும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு அறிவுரை வழங்கியுள்ளது பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஏதுவாக எழுபத்தி ஐந்து இடங்களில் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது இந்நிலையில் நடமாடும் மளிகை கடை அமைப்பது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் மாநகராட்சி ஆணையர் இன்று ஆலோசனை நடத்தினார் இதன்படி சக்கர சைக்கிள்கள் மற்றும் இரண்டாயிரம் மோட்டார் வாகனங்கள் மூலம் நடமாடும் மளிகை மற்றும் காய்கறி அங்காடிகள் துவக்கப்பட உள்ளதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த அங்காடிகளில் நியாயமான விலையில் பொருட்கள் விற்பனை செய்வது உறுதி செய்யப்படும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து விற்பனையை செய்வது என்றும் மாநகராட்சியின் சார்பில் விற்பனையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மதுரையில் அத்தியாவசியப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரை ஆரப்பாளையம் பெண்ணாகரத்தில் உள்ள அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் குறித்து அவர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் உள்ள பனிரண்டு அம்மா உணவகங்கள் வாயிலாக மூன்றாயிரம் தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் தற்போது நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்ட முட்டைகளும் அம்மா உணவகத்தில் இலவசமாக வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மதுரையில் உள்ள அம்மா உணவகங்கள் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் செயற்கையாக விலையேற்றத்தை செய்ய முற்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்தாா் தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கான குறைந்தபட்ச மின் கட்டணத்தை ரத்து செய்வது குறித்து முதல்வரிடம் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் முன்னிலை வகித்த மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி இம்மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் அத்தியாவசிய பொருட்களை வாங்க பொதுமக்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே வெளியே வந்து செல்வதற்கு மூன்று வண்ண அட்டைகள் வழங்கும் புதிய முயற்சி குறித்தும் ஆட்சியருடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனைகளிலிருந்து அனுப்பப்படும் இதர நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகள் உள்நோயாளிகளாக அனுமதித்து முழுமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டாா் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாத தனியார் மருத்துவமனைகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவமனையில் நாமக்கல் இருக்கின்ற அரசு மருத்துவமனை முழுக்க முழுக்க கோவிட் நைன்டீனுக்காக ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் தனியார் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற மற்ற நோயாளிகளை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் அந்த மருத்துவமனைகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஒரு சில இடத்தில் அது சரியான கவனிப்பு இல்லை என்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது ஆக இங்கே இருக்கின்ற தனியார் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனையிலிருந்து அனுப்புகின்ற பிற நோயாளிகளை உறுதியாக அவர்கள் அங்கே தேவையானால் அட்மி அதை அனுமதித்து உள்நோயாளாக அனுமதித்து நல்ல சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அரசு அது தக்க நடவடிக்கை எடுக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு திரும்பிய ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட நல்லம்பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய அளவிலான கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து துறை அதிகாரிகளும் இணைந்து கொரோனா தடுப்புப் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மிக சுத்தமாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பற்றாக்குறையின்றி விநியோகம் செய்யப்படுவதுடன் தேவையான இடங்களில் கிருமி நாசினி மருந்துகள் தொடர்ந்து தெளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வெளி மாவட்டங்களிலிருந்து ஊர் திரும்பும் மக்கள் தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள சிறப்பு சிகிச்சை பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணித்த பிறகே வீட்டிற்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தாா் திருவள்ளூர் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர்கள் குழு சார்பில் நடமாடும் காய்கறி அங்காடிகள் செயல்பாட்டை மாநில அமைச்சர்கள் பாண்டியராஜன் பெஞ்சமின் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோய் தடுப்பு பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு குழுக்களுக்கு முகக்கவசம் கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர்கள் இன்று வழங்கினர் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஆவடியில் உள்ள மத்திய அரசின் ஆடை தொழிற்சாலை சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரிடம் அமைச்சர்கள் இன்று வழங்கினர் முன்னதாக தொடங்கப்பட்டுள்ள நடமாடும் காய்கறி அங்காடிகள் வாயிலாக நூறு ரூபாய்க்கு அனைத்து விதமான காய்கறிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கால்நடைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பொள்ளாச்சி அருகே உள்ள பாலமநல்லூர் பகுதி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை அமைச்சர் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கால்நடைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதாக வதந்தி பரப்புவோர் மீது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கால்நடைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் என்பது போன்ற ஆதாரமற்ற தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் திட்டத்தின் கீழ் அனைத்து கால்நடைகளுக்கும் தேவையான வசதிகளை கால்நடை பராமரிப்பு துறை செய்து வருவதாக அவர் கூறினார் இத்துறையின் மூலம் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாகவும் நோய் தொற்று ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கால்நடை பராமரிப்பு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அம்மா ஆம்புலன்ஸ்கள் இருக்கின்றன நம்முடைய தமிழகம் முழுவதும் பகுதியில் கால்நடை குழுக்கள் கொண்டிருக்கின்றன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு சாதி மதம் பாராது அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கான மளிகைப் பொருட்கள் அடங்கிய மோடி கிட் பைகளை பிஜேபி மாவட்ட தலைவர்களிடம் அவர் ஒப்படைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிஜேபியின் அனைத்து பிரிவினரும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் அதன்படி இன்று சென்னை உட்பட ஏழு மாவட்ட தலைவர்களிடம் ஆயிரத்து ஐநூறு மோடி கிட் பைகள் வழங்கியுள்ளதாகவும் இதில் ஒரு குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கியுள்ளதாகவும் கூறினார் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் பைகளை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா அறிகுறி உள்ள அனைவரும் தாமாக முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் இந்த பாதிப்பு சாதி மதம் பார்த்து வராது என்றும் அவர் கூறினார் தமிழக அரசு கேட்டுள்ள நிதி மத்திய அரசு பரிசீலனைக்கு பின் ஒதுக்கும் என்றும் முருகன் கூறினார் இந்த கொரோனா தாக்கம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் கூட அவங்க வாலண்டரியாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் அனைவருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றதை நானும் பல முறை ப என்னுடைய அறிக்கைகளில் சொல்லியிருக்கேன் அனைவரும் ஒத்துழைக்கணும் இது கொரோனான்ற வைரஸை வந்து நாம் துரத்தி அடிப்பதற்கு அதை வந்து ஒழிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசாங்கமும் நம்மளுடைய மாநில அரசாங்கம் எடுத்திருக்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும் உலகிலேயே மிக அதிக அளவாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் சுமார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கான சுமார் மூன்று கோடி குளோரோகுயின் மாத்திரைகளை இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றுக்கென இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மலேரியா காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மாத்திரைகள் இந்தியாவிடம் பெருமளவிற்கு கையிருப்பில் உள்ள நிலையில் அமெரிக்காவிற்கு இவற்றை கொடுத்து உதவுமாறு அந்நாட்டு அதிபர் டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி தற்போது இந்தியாவிலிருந்து இரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் ஹைட்ரோகுளோரோக்குவின் மாத்திரைகளை வாங்கியிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவுகளை தளர்த்தி இந்த மாத்திரைகளை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் நாட்டில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை கொரோனா தொற்றுக்கு தனியார் ஆய்வகங்கள் இலவச பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுக்கு மேலும் நாற்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் பேட்டி கோவிட் பாதிப்பு சுமார் மூன்று கோடி ஹைட்ரோகுளோரோக்குவின் மாத்திரைகளை இந்தியாவிடமிருந்து வாங்கியது அமெரிக்கா இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம்